வணக்கம் நண்பர்களே, என்னோட கோவை ஃபுட் ரைடர் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளம்புறதுக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க் பேக், ஆக்சுவலி மேக்னெட்டிக் இருக்குது இதில். ஸோ ஷோல்டரில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் வச்சுட்டோம்னா இதில் ஃபோன் வச்சுக்கலாம், டைரக்ஷன்ஸ் பார்க்குறக்கும் யூஸ் ஆகும். அண்ட் இது ஹேண்ட் சானிடைசர் எடுத்து வச்சுருக்கேன், ப்ளஸ் க்ளவுஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ரைவ் போகிறப்போ மார்னிங்காக இருந்தாலும் சரி, ஆஃப்டர்நூன் டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹீட் அப்புறம் கோல்டு ரெண்டுமே தாங்கும். அது ஸ்கேலாக அப்புறம் பவர் பேங்க் எடுத்து வச்சுருக்கேன், ப்ளஸ் நம்ம ஜாக்கெட் போடுறங்காட்டி உள்ளே வந்து வாட்ச் கட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து ஃபிட் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம ப்ளூயோட சாவி, அதுக்கப்புறம் மைக் எடுத்து வச்சுருக்கேன், மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அது போக எப்போ போல் நம்ம ஜாக்கெட், இது போக ரெண்டு திங்ஸ் இன்னும் எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னா என்னோடய மாஸ்க், அதுக்கப்புறம் ஹெல்மெட் கேப். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூயை பார்த்துடலாம். அண்ட் இது வந்து என்னோடய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்க பேக், அண்ட் கம்ப்ளீட்டாக பேக்டாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலி ப்ளூவி வந்து பார்த்தீங்கன்னா 200 cc அட்வென்ச்சர் ஸ்போர்ட் பல்சர் மாடல். இது 2015ல் வாங்கினது, பட் ஐ மெயின்டைன் மை பைக் கம்ப்ளீட்லி. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிவிட்டு ஆயில் லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறது நான் அடியில் நியூஸ் பேப்பர் விரிச்சும் செக் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிராஃபிக் கம்மியாக இருக்கிற ஒரு ரோடு தான். யூஸ்வலாக சென்னை ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, பட் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி டே டைம் நான் ட்ராவல் பண்ணங்காட்டியாக இருக்கும். அண்ட் இப்போ பிளானில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சடன் சேஞ்ச், ஏன்னா டேரெக்டாக சென்னை போகிற மாதிரி இருந்துச்சு, பட் ஃப்ரெண்டு சேலம்ல என்ன சொன்னார்னா, இல்லை நீ என் கூட பேசிய 8 மாதம் ஆச்சு, ஸோ அதனால் நீ வந்து வந்து என் கூட ஒரு ஸ்டே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பு கட்டளை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெண்டு சேலம்ல மீட் பண்ணுவோம். அநேகமாக இன்னொரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே சேலம் ரீச் ஆகிடுவேன். இப்போ தான் செங்கப்பள்ளி டோல்கேட் தாண்டி ஒரு 10 to 20 minutes ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலவு இருப்போம். அண்ட் இப்போ தான் நான் செல்ஃபி ஸ்டிக்கும் எடுத்திருக்கேன். அண்ட் முடிஞ்சளவு நான் இதுலேயே மவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, லெட்ஸ் மூவ். ஏன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் த லாங்கஸ்ட் ரைட் இந்த பைக்குக்கு, பிகாஸ் வந்து இது ரொம்பவே ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு, 21,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு ஒரு பைக்கு. அண்ட் என்னோடய ப்ளூயோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2015 டிசம்பர் மந்த் எடுத்த வண்டி. ஆக்சுவலி இந்த வண்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வீட்டில் அடம் பிடிச்சி வாங்கினது தான். அண்ட் அவங்க ஃபஸ்ட்டு ரொம்பவே பயப்பட்டாங்க வண்டி உன்னோட பெருசாக இருக்கே அப்படின்னு, பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஐ சூஸ் டு பை இட். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே வந்து எல்லா பக்கம் இது ட்ராவல் பண்ணிருச்சு. ஸோ இன்றைக்கி ரைடு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 7:30 ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நடுவில் சின்ன சின்ன ஸ்டாப்ஸ், பிகாஸ் என்னென்னா சென்னை ரொம்ப நாள் கழித்து சென்னை போகிறேன், ஒரு 4 மந்த்ஸ் கழித்து ஆக்சுவலி சென்னை போகிறேன். ஸோ அதனால் வந்து வீட்டில் எல்லாருமே வந்து கொஞ்சம் பார்த்து போ, பத்திரமா போ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் சிலர் அப்போ ஊருக்கு போகிறக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களையும் பார்த்துட்டு இப்படியே ரைடு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் ஆக்சுவலி செல்ஃபி ஸ்டிக்கை மவுண்ட் இதில் பேக்கில் டேங்க் பேக்கில் மவுண்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே கரெக்டாக தான் இருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கு. அண்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ இங்கேருந்து நேராக சேலம் தான் போக போகிறோம். அண்ட் ரொம்ப காற்று அடித்தா சாரி, பட் மைக்கு மாட்டியிருக்கேன், இருந்தாலுமே விண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா நான் 60s மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ரைடு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 60s அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே நல்லவான ஸ்பீடு தான். முடிஞ்ச அளவு ரைடர்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், 60 above and 100 below அதுலேயே மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ தான் வண்டி உங்களுக்கு மைலேஜ்லேருந்து எல்லாமே ரொம்பவே நல்லா தரும். அண்ட் என்னோடய சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இது மாதிரி நிறையா ரைட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா லைஃப் இட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர், நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரைடும் நமக்கு உணர்த்தும் அப்படிம்பாங்க. அண்ட் இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆன பிறனே ஒரு தாட், ரொம்ப நாள் ஆசை ஆக்சுவலி சென்னைக்கு என்னோடய வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு, பிகாஸ் சென்னையில் வேற ஒருத்தவங்களோட வண்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ரைடு போகிறதுக்கெல்லாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆசையும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது என்னோடய 2020 ஒரு டூ டூ லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு இதுதான். ஸோ லிஸ்ட்டில் முதல் விஷயத்தை டிக் பண்ணியாச்சு. அடுத்து சென்னையில் நிறைய ஷூட் இருக்குது, ஆல்ரெடி பயங்கரமாக என்கேஜ் பண்ணியாச்சு. இப்போ போகிற வழியில் ஏற்காடு வேறு, அதேமாதிரி இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் போகணும்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது, பட் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு இதில் எடிட்டிங்கே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்தை ஓட்டியிருக்கேன். அண்ட் சேலம் வரைக்கும் முடிஞ்சளவு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ பேட்டரி இருக்க வரைக்கும் இதுவே ரெக்கார்ட் ஆகும். நான் இதே ஸ்பீட் தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். மேபி 100க்குள்ளே தான் இருப்பேன், அதுக்கு மேலே போகமாட்டேன். மேபி தண்ணி குடிக்கிறதுக்காக நடுவில் ஒரு தடவை நிறுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சீ காய்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ட்ரைடு எவ்வளோ ஸ்பெஷலாக போகுது அப்படின்னு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும், என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ கிடையாது. கோப்ரோ இல்லாமல் தான் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா பிகாஸ் கோப்ரோ வாங்குற அளவுக்கு இன்னும் பட்ஜெட் நம்ம சேனலுக்காக நான் ஒதுக்கலை. மேபி நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒதுக்குவேன். அண்ட் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் ஹெல்ப் பண்ணணும். முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது பண்ணி விடுங்க. மேபி இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் நான் ஃபாஸ்ட் லுக்கில் போட்டாலும் போட்டுருவேன், அதனால் நடுவில் நடுவில் தான் சப்ஸ்கிரைப் சொல்ல முடியும். ஸோ எவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீட் அப்புறம் கிளைமேட் கிளைமேட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் வெயில் வரல, டைம் அநேகமாக உங்களுக்கு அதிலே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. 8:58 ஆகுது காலையில், ஒரு ஸ்மூத்தான இதில் தான் போயிட்டுருக்கு வண்டி. அப்புறம் இது இல்லை, ரஷ் இல்லை, ரஷ் நம்ம ரொம்ப ரஷ் பண்ணக்கூடாது. நான் எர்லியராகவே கிளம்பிட்டேன், பரவாயில்ல. ஆக்சுவலி டேங்க் பேக் வந்து எதுக்கு உதவோ இல்லையோ இதுக்கு நல்லாவே உதவுது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக கோணை ஆகிக்கிட்டே போகுது, அதை ஸ்டெடி பண்ணிக்குவோம். ஓகே, இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ஃபாஸ்ட் லூப் போகும். ஒரு மெமரி எவ்வளோ இருக்குன்னு தெரியல, மெமரி இல்லை அப்படின்னா நான் பழைய மெமரியை கிளியர் பண்ணி போடுவேன். ஏன்னா இது 30 GB கிட்ட மெமரி வச்சிருந்தேன். ஓகே, 175 க்ராஸ் பண்ணுது. இதான் ரியர் காவேரி. மேபி ரொம்பவே ஒரு பெரிய டாஸ்க் தான் ஆக்சுவலி இந்த பிரிட்ஜை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது. கிட்டத்தட்ட 25 பில்லர்ஸ் வருது நடுவில். அண்ட் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு இது வேறு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வேறு தான். ஏன்னா 2-3 தடவை நான் அதில் குளிச்சிருக்கேன். அண்ட் நாட் டுடே ஆக்சுவலி இப்போ நம்ம டிரைவரை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா சேலம் வரைக்கும் போகணும். அங்கே சேலத்தில் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிருக்காரு, ஆல்ரெடி கால் பண்ணிட்டாரு. ஸோ ஐ பிலீவ் யூனோ, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஷிஃப்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் கிளச் இல்லை கையில், ஏன்னா ட்ரைபாட் ரொம்ப முன்னாடி சாஞ்சிருது, கரெக்டாக கவர் பண்ண மாட்டேங்குது.
ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் வந்து ரோட்டில் போய் பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்க எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ தான் ஜஸ்ட்டு வந்து அந்த வண்டி என்னை கிராஸ் பண்ணி போகுது. அநேகமாக இங்கே தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரயில்பெட்டியே. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த வண்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வண்டி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு முழு ரயில் பெட்டி போகுது. லாரியில கொண்டு போறாங்க. அப்படியே ஆர்ஜே லாரி, ரமேபி ராஜஸ்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி கரெக்டாக சேலம் ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். ஒரு சர்வீஸ் ரோட்டில் உட்காந்துருக்கேன். சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ரொம்ப லாங் இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப அட்ரஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இடத்த காமிக்கிறேன். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ரோட்டில் தான் இருக்கேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் அந்த சைடு தான் இருக்குது. இந்த பக்கம் ஒரு டிராஃபிக்கும் கிடையாது. சுற்றி முக்கியம் பார்த்திங்கனாலே தெரியும், எந்த டிராஃபிக்கும் கிடையாது. அவ்வளோ இன்னும் அவ்வளோ டயர்ட் ஆகலை. பட் ஆனால் ஏன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் போனது சேலம் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் சேலம் போயிடும், ஃப்ரெண்டை பார்த்துருவோம். நாங்கள் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்பிக்யூவில் ரொம்ப ஃபேமஸான கடை அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட் அங்கே போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நான் வீட்டில் கம்மி பண்ணுறேன். மாஸ்க் போட்டுக்கிறது கொஞ்சம் ஒரு விதத்தில் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் இன்னொரு விதத்தில் நல்லது தான். ஆனால் பொல்யூஷன் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகி தான் போகுது. பாப்போம், கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுவோம். எல்லாமே ட்ரை பண்ண கூப்பிடுவோம். நம்ம ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப லாங் இருக்கேன். ப்ளூ வந்து இவருக்கு அசரில், நான் அசர மாதிரி இல்லை. பார்ப்போம். ஓகே கைஸ், தெரிஞ்ச ஒரு சேலம் காண்டி நடித்த பட்டன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் செல்வி மெஸ். அண்டு எப்பவும் போல் இங்கே டேஸ்ட்டும் சரி கடையும் சரி ஆன்டிக்காக தான் வச்சுருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ், செயின் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் செயின் லூப் இப்போ இங்கே லோக்கலில் வாங்கியிருக்கேன். 150 ருபீஸ்ன்னாங்க, அதுதான் வாங்கியிருக்கேன். பட் MRP அப்படின்னு வந்து பார்த்தா 119 போட்டிருக்கு. பட் ஆனால் 150 தான். ஸோ இப்போ லூப் பண்ணிட்டு கிளம்பலாம். ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலம்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பெருசாக ஷார்ட்ஸ் எதுவும் இல்லை, நார்மல் ரோட் ட்ராவல் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அது போடல. அண்ட் சென்னை வந்ததுக்கான முக்கியமான காரணமும் இது தான். பர்ஃபெக்டான ஒரு சன்ரைஸ் திருவான்மியூர் பீச்சில். அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.